அன்பே தேவன், அன்பே தேவனே, அன்பே இயேசு, அன்பே இயேசுவே, அன்பினாவியால் அழைத்துக் கொள்வார் அன்பர் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை கர்த்தர் எனக்கு தெள்ள தெளிவாய் இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமாய் அதை எனக்கு கொடுத்தார். வாசிக்கலாம். நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஆமென். நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறத ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துளியும் நீ அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? அதை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வார்த்தை சுவாமி. என்று என் அன்பு இரட்சகருக்கு, என் அருமை தகப்பனுக்கு நன்றி செலுத்தினேன். பிரியமானவர்களே, நம் அருமை பிதாவினுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, யோபான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவருடைய அன்பை குறித்து சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது, நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி நம் அருமை பிதா ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய அன்பு எவ்வளவு மேலானது, எவ்வளவு மேலானது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாமா? பிரியமானவர்களே, பிள்ளை அப்படின்னு சொல்லி கள்ளனாயிருந்த என்னையும் பிள்ளையாய் ஏற்றுக்கொண்ட அன்பு நம் அருமை பிதாவின் அன்பு. குமாரனுடைய அன்பை எடுத்துக்கொண்டால் அதை பார்க்கலாம், அது ஒரு படி மேலே போவதை பார்க்கலாம். எபேசியருக்கு எழுதிய நிருபம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாம் வசனங்களில் அருமையான இரட்சகருடைய அன்பை நாம் பார்க்க முடியும். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அகல ஆழ உயரம் அறிய முடியாத, வாசிமா, சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பு. ஹல்லேலூயா. ஆமென். அது அறிவுக்கு எட்டாத அன்பு, அறிந்து கொள்ள முடியாத அறிவுக்கு, நம்ம சின்ன அறிவுக்கு அது எட்டாத அன்பு. ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு தந்தருளினதுனாலே அன்பு இன்னது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அன்பு இன்னதுன்னு சொல்லி எப்படி நாம் அறிந்து கொண்டோமாம்? ஜீவனையே கொடுத்த அன்பு வெளிப்பட்ட பொழுதுதான், ஓ இதுதான் அன்பு போலும், இதுதாயா அன்பு என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய அன்பை நாம் பார்க்க கூடுமானால் ரெண்டு தீமோத்தேயு ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அன்புள்ள ஆவியானவர் திருத்துவ தேவனே அன்புதான். ஹல்லேலூயா. அமன். பரலோகத்தில் விளக்கே கிடையாதான், வேதம் சொல்லுகிறது. அங்கு யார் விளக்கா இருக்கிறாங்களா? ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானவர் தான் விளக்கு, இன்னொரு விளக்கு இல்லை. அது எப்படிங்க அவர் விளக்கா இருக்க முடியும்? அன்புதான், அவருடைய அன்புதான், அவருடைய அன்புதான் அங்கு வெளிச்சமா காணப்படுதான். பரலோகத்துல எங்கு திரும்பினாலும், எங்கு திரும்பினாலும் அவருடைய அன்பு வந்து விளக்கு மாதிரி அப்படி ஷைன் பண்றத பார்க்கலாம். ஹல்லேலூயா. அம்மா, அநேக விசை என்னுடைய ஆவியில நான் எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளைகளில ஒரு அனுபவத்தை நான் கண்டடைவது உண்டு. பரலோகத்துல அவருடைய அன்பு, அது பரலோகத்தை நிரப்பி இருக்கும்.
அந்த அன்புதான் வெளிச்சமாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசித்து அதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். வாசிமா. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் ஆமே இதுவரைக்கும் உயிருள்ளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே அன்புதான் ஒளி, அன்புதான் வெளிச்சம், அன்புதான் வெளிச்சம். அப்படித்தான் நம் அருள்நாதருடைய அன்பு பரலோகத்தை வெளிச்சமாய் நிரப்பி இருக்கிறதாம். கரங்களை தட்டி அந்த நல்ல தெய்வத்துக்கு, அன்பு தெய்வத்துக்கு நாம் அமே ஆமே ஒரு ஹாலேலூயா சொல்லுவோம். ஆமே. நேற்று ராத்திரி நடந்த ஒரு அனுபவம், என்னுடைய ஆவி பிதாவாகிய தேவனுடைய அன்பின் சமூகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது அங்கு ஒரே வெளிச்சம், அக்னிமயமான நெருப்பு அதன் மத்தியிலே அவர் காணப்பட்டார் என்று சொல்லி நான் உணர்ந்து கொண்டேன். அவ்வளவுதான் பிரியமானவர்களே. ஆனா நம் அருமை இரட்சகரை ஒரு சாயலாய் பார்த்தேன். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன். திரித்துவ தேவன் என்னை ஆசீர்வதித்ததை நான் பார்த்தேன். அந்த ஆசீர்வாதம், அந்த வல்லமையான அந்த அபிஷேக வல்லமை இன்று உங்க ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் அந்த அன்பின் அபிஷேகம் இன்னைக்கு வந்து தங்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த அன்பு 7 பரிமாணங்களில் இந்த ஆண்டுல நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். ஹல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, எவ்வளவோ தப்பு பண்றாங்களே சுவாமி, நீங்க என்ன செய்ய போறீங்க, கோபாக்கினை உங்க ஜனங்கள் மேல உண்டோ என்று சொல்லி கேட்ட பொழுது மறுபடியும் அவர் சொன்னார், நான் சொன்ன லைனை விட்டு நீ விலக கூடாது. நான் உண்ட என்ன சொன்னேன் மகளே, பார்வோனும் இஸ்ரேல் ஜனங்களும். அப்ப என்ன வெளிப்பட்டது, என்னுடைய அன்பு மட்டும் தான் வெளிப்பட்டது. அதிலே நின்னுக்கா, ஹல்லேலூயா, அதுதான் என் ஜனங்கள் இந்த ஆண்டிலே அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமே. முதலாவது அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மேல் வைக்கிற அன்புனால அற்புத அடையாளங்கள் நடக்கிறத நாம் பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட நான் அதை பார்க்கிறேன். கடந்த நாட்கள்ல ஆமே ஜெபஸ்தலத்துல எல்லாருக்கும் இருந்த எல்லாருக்கும் தெரியும். ஆமே. மரண அவனுக்கு வந்துருச்சு, ஒரு பிள்ளையை தூக்கி கொண்டு வந்தார்கள், யாரும் அவனை உள்ள விட மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இல்லையா. உன்னே ஒண்ணு மாத்திரம் கர்த்தரிடத்துல கற்றுக்கொண்டேன், நான் அவங்களை நேசிக்கும் பொழுது அவங்க விடுதலைய பார்க்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பை நான் அவங்க மேல காட்டும் பொழுது, அவங்களுக்காக நான் அழும் பொழுது, அவங்களுக்காக எந்த சூழ்நிலையிலும் நான் கண்ணீர் வடிக்க கற்றுக்கொண்டால் நான் அங்கு விடுதலையை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அதைத்தான் என் அருள்நாதர் இந்த ஆண்டிலே செய்வார். யோவான் 11:35-36 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இயேசு கண்ணீர் விட்டார். ஆமென். யூதர்கள் சொன்னாங்க, இதோ அவர் அவனை எவ்வளவாய் சிநேகிக்கிறான், ஐயா கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு சிநேகிக்கிறாரே. அங்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. மரித்து போன லாசர் உயிரோடு எழுந்தார். மார்க்கு சுவிசேஷம் 5:25 வசனத்திலே பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, 12 பெரும்பாடு, ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியரிடத்திலே அழிந்து போனது. நியாய பிரமாணம் சொல்லுகிறது 3 தீட்டு. அது தீட்டுள்ள ஸ்திரீயாய் அவளை மாற்றி போடும். ஆனால் 12 பெரும்பாடோடு இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை தொட்டு, ஐயோ நான் இப்படி பிரமாணத்தை மீறினேனே என்று சொல்லி அவ என்ன செய்யறா, நடு நடுங்கி நிற்கிறாள். 33 வசனத்துல நம்ம பார்க்கலாம், அவள் நடுங்கி நின்றாளாம். ஆனா 34 வசனத்தை நாம் வாசிக்க கூடுமானால் தேவனுடைய அன்பு, அவருடைய அளவில்லாத அன்பும் மனதுருக்கமும் அந்த ஸ்திரீயை தொட்டு குணப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் நீங்கி சுகமாயிரு. ஹல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சுகப்படு. ஆமென். மத்தேயு 15:32 வசனத்துல ஒரு சூப்பர் நேச்சுரல் லவ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அன்பை நாம் பார்க்கலாம். வாசிமா.
பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கி இருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை வழியில் சோர்ந்து போவார்களே என்றார் எப்படிப்பட்ட அன்பு பார்த்தீங்களா மூணு நாள் சாப்பிட ஒண்ணும் இல்லையே I want to feed them அவரிடத்துல ஒண்ணு இல்லாட்டாலும் கூட அவருடைய உள்ளத்தில் அன்பு நிரம்ப இருந்தது என்ன நடந்தது ஒரு பெரிய அற்புதம் நடந்தது ஹல்லேலூயா அம்மா அன்பு அன்பு அற்புதங்களை செய்யும் இந்த ஆண்டுல அவர் அன்பு கூர்ந்து அம்மா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பவம் மேல வைத்து உன்மேல உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லும் பொழுது கூட தன்னுடைய ஜனங்களுக்காக தேசத்தில அற்புதங்கள் பெருகும்னு ஒரு வார்த்தையை நம்ம கேட்டோம் இல்லையா அநேக அற்புதங்களை செய்து உன்னை ஆசீர்வதிப்பார் ஹல்லேலூயா இரண்டாவதாக அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா மனதுருகி போதிக்கிற அன்பு அவர் போதிக்கிறார் யாருக்கு மார்க் சுவிசேஷம் 10 அதிகாரம் 21 வசனத்தை நாம் வாசிக்க கூடுமானால் இயேசு அவளை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு அப்பா சரியான வசனம் என்ன அம்மன் அன்பு கூர்ந்து யாராவது இப்படி சொல்லுவாங்களா அநியாயமா சொல்றாருன்னு பிரியமானவர்களே அன்பு கூர்ந்து அவர் ஒருபோதும் தீங்க சொல்லி கொடுக்கவே மாட்டார் அவருக்கு தெரியும் மார்க் 10 அதிகாரம் 30 வசனத்தின் படி எவனொருவன் தன் வீட்டையோ சகோதரரையோ சகோதரியையோ மனைவியோ நிலத்தையோ சகோதரனையோ விட்டானோ அவன் இம்மையிலே துன்பத்தோடு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவான் அந்த வார்த்தையின்படி என் மகன் ஆசீர்வதிக்கப்படணும் அவன் என்ன தேடி வந்து நான் பரிபூர்ணமடைய என்ன செய்யணும்னு கேட்கிறானே என்று சொல்லி மனம் இறங்கி மனதுருகி சொன்னார் மனம் இறங்கி சொன்னார் உனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் விற்று நீ தரித்திரருக்கு கொடு இஸ் வெரி அன்லக்கி பாவம் அவனுக்கு வசனத்தை புரிந்து கொள்ற அளவுக்கு மனப்பக்குவம் இல்லை அவன் மிகுந்த துக்கத்தோடு போனான் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அவர் மனம் இறங்கி நமக்கு போதிக்கிறவராய் இந்த ஆண்டிலே கடந்து வருவார் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட சிலருக்கு விட்டுதல் இல்லாம தவிப்பாங்க ஆனா நான் சொல்லி கொடுக்கறத செய்யறதுக்கு கஷ்டப்படுவாங்க அப்ப நான் சில நேரம் அவங்களுக்காக நானே பொருத்தனை செய்து கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்துவேன் அப்படியாவது ஒரு விட்டுதலை வரட்டும் பிரியமானவர்களே நம் அருள்நாதர் கூட மன துருகி போதிக்கிறார் இப்படி ஆயிலும் இவன் ஆசீர்வாதத்தை கண்டு அடையட்டும் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொடுக்கிறார் அந்த மனுஷனுக்கு அதை புரிந்து கொள்ள சக்தி இல்லை அவன் ஆசீர்வாதங்களை இழந்து போகிறான் அவருடைய அன்பு இரக்கமாய் வெளிப்படுவதை பார்க்கிறோம் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவர் சொல்லிக் கொடுக்கிறது அப்படியே நம்ம கற்றுக்கொண்டோமானால் நம்ம ஜெயம் எடுக்கலாம் நான் வந்து ஏர்போர்ட்ல இறங்கினேன் பிரியமானவர்களே என்னுடைய பேலன்ஸ் எல்லாம் ஜீரோவா இருந்துச்சு அப்பொழுதும் கூட நான் யோசித்தேன் சுவாமி என்னால தாங்க முடியலையப்பா எப்பொழுதும் இப்படியே ஒரு அற்புதத்தை நோய் எதிர்பார்த்து வாழுகிற வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கையா என்று சொல்லி தேவன் சொன்னார் யூ ஷுட் நாட் க்வெஸ்டின் மீ நீ என்ன கேள்வி கேட்க கூடாது மகளே நீ எனக்கு நன்றி சொல்லு வருடத்தின் கடைசி 3 நாட்கள் உட்கார்ந்து என்ன செய் நன்றி சொல்லு என்னால நன்றி சொல்ல முடியல நாளைக்கு என் ஹஸ்பண்ட் வந்துருவாங்களே அவங்க கேட்பாங்களே இல்லையா மண்டபத்துக்கு வாடகை கொடுக்கணும் நீ எத்தனையோ காரியங்கள் சொல்லுவாங்களே வாட்சாலையில் நான் என்ன சொல்லக்கூடும் சுவாமி என்று சொல்லி கேட்ட பொழுது அடுத்த நிமிஷமே என் மனதை நான் தேற்றி கொண்டு அவர் சொன்னபடியே பயங்கரமா அவருக்கு நன்றி சொன்னேன் ஹல்லேலூயா அதன் பலன்தான் நேற்று பரிசுத்த பர்வதத்துக்கு என் ஆவியை அவர் எடுத்து சென்றார் ஹல்லேலூயா இணையில்லாத ஒரு அனுபவத்தை கொடுத்தார் ஆமே நிறைய ரகசியங்களை என்னோடு பேசினார் பிரியமானவர்களே அவர் சொல்றத கண்ணை மூடிட்டு செய்திடணும் ஆமா ஏன் என்று சொன்னால் அவர் அன்பு கூர்ந்து போதிப்பார் மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்து முடியுமா மார்க் 10:21
ஏசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு ஆமென் நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று ஆமென் தரித்திரருக்கு கொடு மார்க் 6 அதிகாரம் 34 வசனத்திலேயும் அவருடைய அன்பு போதனையை நம்ம பார்க்கலாம் இயேசு கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் மேல் மனதுருகினார் அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் மனதுருகி என்ன செய்தாரா போதித்தார் மனதுருகி போதித்தார் நமக்கு ஒரு காரியத்தை சொன்னார்னா அன்பு நிமித்தம் சொல்லுவார் அன்பு நிமித்தம் தான் சொல்லுவாரே உன்னை வெறுமையாக்குறதுக்கு சொல்லவே மாட்டார் நீ நம்பு நீ நம்பு அவருடைய அன்பு போதனையாய் அவருடைய அன்பு இந்த ஆண்டிலே உன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் என் அன்பு சகோதரி என் அருமையான சகோதரனே ஹல்லேலூயா மூன்றாவதாக அவருடைய அன்பு இட் பிரிங்ஸ் விக்டரி அது வெற்றியை கொண்டு வரும் ஹல்லேலூயா அவருடைய அன்பு வெற்றியை கொண்டு வரும் ரோமருக்கு எழுதிய நிருபம் 8:36 வசனத்தை நாம் வாசிக்கலாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ கட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்ம அன்பு கூறுகிறவராரே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் ஹல்லேலூயா இந்த சூழ்நிலையெல்லாம் ரொம்ப கடுமையான சூழ்நிலையில எப்படி இதை ஜெயிக்க முடியும் பிரியமானவர்களே நீதிமொழிகள் 8:30 வசனத்தை நாம் வாசிக்கலாம் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன் ஆமென் நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து ஆமென் எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் யார் அப்படி இருந்தாங்களா நம் அருள்நாதர் இயேசு பிதாவினுடைய சமூகத்துல அவருடைய மனமகிழ்ச்சியாய் நித்தம் 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 அவருடைய கழிகூறுதலாய் அவரோடு கூடவே இருந்தாராம் எப்போ அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது அவர் பூமியின் ஆஸ்திபாரங்களை நிலைப்படுத்தின பொழுது நான் அவர் சமூகத்துல அவரோடு கூடவே இருந்து அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்தேன் அவருடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருந்த பொழுது அப்பாவும் மகனும் டிஸ்கஸ் பண்ணி பூமியை உருவாக்கினார்களா ஹல்லேலூயா அவருடைய சமூகம் இந்த சர்வலோகத்தையும் உருவாக்க கூடுமானால் அவருடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கும் பொழுது இந்த சர்வலோகமும் சிருஷ்டிக்கப்படக்கூடுமானால் நம்முடைய உபத்திரவம் வியாகுலம் துன்பம் பசி நிர்வாணம் நாசமோசம் பட்டயம் அவருடைய சமூகத்தில் நாம் அமரும் போது மாறி போகுமா போகாதா பிரியமானவர்களே நிச்சயமாய் மாறி போகும் அவருடைய சமூகத்தை நீங்க தேடணும் நித்தம் தேடணும் ஹல்லேலூயா 1 Corinthians 4:4 சொல்லுகிறது பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஹல்லேலூயா உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உனக்குள்ள இருக்கிற தேவாதி தேவன் அவர் பெரியவர் அவருடைய சமூகத்தை நீ தேடும் பொழுது அவருடைய சமூகத்தை நீ உணரும் பொழுது உனக்கு எந்த ஒரு கடின சூழ்நிலையும் மாற்றி போடுகிற கடின சூழ்நிலைகள் மேல ஜெயம் கொடுக்கிற அவருடைய அன்பை நீ காண்பாய் நீ செய்ய வேண்டியதுலாம் ஒண்ணுதான் இயேசு கிறிஸ்து செய்ததான் நீ செய்யணும் நீதிமொழிகள் 8:30 திரும்ப வாசிமா நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன் நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து நித்தம் என் அருமை பிதாவின் மனமகிழ்ச்சியா இருந்து அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் ஆமென் அவருடைய சமூகத்துல களி கூற நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா பிதாவாகிய தேவன் உன் மேல மனம் மகிழ்ந்து உன்னுடைய கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுக்க உண்மை உள்ளவர் அவர்